கோவிட் டைம்ல இந்த பாண்டமிக்ல பியூட்டி பார்லரே இல்லாத காலத்துல சிம்பிள் மேக்கப் மிகப்பெரிய மேஜிக் மேக்கப் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்கும்னா காஜல் and we are ready to go. Hello, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நீல்ஸ் சேனல். இன்னைக்கு நீல்ஸ் சேனல்ல ரொம்ப கியூட்டா சிம்பிள் மேக்கப், ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. என்னுடைய சீரியல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து நிறைய மேக்கப் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரலாக இருக்கோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நம்மளுடைய ரியல் ஸ்கின் டோனோட இருக்கோமோ, அது வந்து அவ்வளோ நம்மளை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புவேன். ஃபர்ஸ்ட் எப்போவுமே வந்து மாய்ஸ்சரைசர், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கிறதுங்கிறது அந்த மாய்ஸ்சரைசர் தான். நான் யூஸ் பண்ணுறது என்னுடைய டெர்மட்டாலஜிஸ்ட் ரெஃபர் பண்ண ஹீலியோகேர் 360 வாட்டர் ஜெல். உங்களுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட செக் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ரெகுலராக நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ் கூட ஃபேஸ் மாய்ஸ்சரைசர்னு கேட்டிங்கன்னா யூ வில் கெட் இட், அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து சன்னை பிளாக் பண்ணும் நம்ம ஸ்கின்ல படாமல், ஸோ அவ்வளோ சீக்கிரம் சன் டேன் ஆகாது. இது கொஞ்சம் அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ப்ரைமர், நான் யூஸ் பண்ணுற ப்ரைமர் வந்து ஸ்மாஷ் பாக்ஸ் ஃபோட்டோ ஃபினிஷ். இது வந்து செஃபோராவில் ஆன்லைனில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இந்த ஃபோட்டோ ஃபினிஷ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த குட்டி குட்டி போர்ஸை க்ளோஸ் பண்ணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் மேக் லுக் வந்து கொடுக்கும். ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் கொஞ்சம் நம்மளுடைய ஸ்கின் வந்து அந்த ஒரு மேட் ஃபினிஷ்க்கு க்ரியேட் பண்ணும். இதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய பேர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட ரெண்டு விதமான ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் நம்பர் NC40, இன்னொன்று வந்து கேமஃப்ளாஜ் டெர்மா கலரோடது D5. ஸோ இது ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன்ஸ். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம டெய்லி யூஸுக்கு கம்ப்ளீட்டாக முகத்து முன்னறிய மேக்கப் போட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய பேச்சஸ் மட்டும் மேட்ச் பண்ணோன்னாலே போதும். அது பர்டிகுலராக வந்து நம்மளுடைய அண்டர் ஐ. இதுக்குன்னு அண்டர் ஐக்குன்னு தனியாக வி கெட் அ ப்ராடக்ட், பட் நான் அது வந்து ப்ரைமராக நமக்கு கிடைக்கும். பட் நான் அது போட மாட்டேன், எனக்கு இதுவே போதும்னு தோணும். ஏன்னா இதுக்கு மேலே போட்டோன்னா ரொம்ப என்னடா வீட்லேயே மேக்கப் போட்டு சுற்றிட்டுருக்காங்கங்கிற மாதிரி இருக்குமோன்னு ஒரு டவுட்டு. ஸோ இருக்கிற அந்த சின்ன கருவளையத்தை மறைக்க முயற்சி பண்ணுறோம் அவ்வளோதான். அதுக்குன்னு முழுசாக மறைச்சிட்டோன்னாலும் மேக்கப் போட்டோங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ரொம்ப மைல்டாக அதை கவர் பண்ணோன்னாலே போதும். நம்ம வந்து இப்போது கம்ப்ளீட் மேக்கப் பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து எப்படி நம்மளை காமிச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் ட்ரை பண்ணுறோம். நான் ரொம்ப மைல்டாக அண்டர் ஐயை மட்டும் கீழே மேலே ரெண்டு லேயரை மட்டும் மேட்ச் பண்ணியிருக்கேன். வேறு எங்கேயுமே நான் வந்து என்னுடைய ஃபவுண்டேஷன் போடலை. இட்ஸ் ஜஸ்ட் வித் த மாய்ஸ்சரைசர், சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிகப்பெரிய மேஜிக் மேக்கப் பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்கும்னா காஜல், அதில் தான் நடக்கும். நான் யூஸ் பண்ணுறது லாக்மே. மேக்கப்புடைய பிக்கஸ்ட் சீக்ரெட் என்னென்னா கண்மை தான். கண்மை போட்டாலே வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டீங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதை தொடர்ந்து கண்மை போடும்பொழுது மறக்காமல் மஸ்காரா யூஸ் பண்ணும். என்கிட்ட ரெண்டு விதமான மஸ்காராஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபோரெவர் 52 பிராண்ட்லேருந்து எக்ஸல். இது வந்து என்ன பண்ணுனா இன்னும் கொஞ்சம் வால்யூம் அதிகப்படுத்தும். இது வந்து ஹைப்பர் கேர்ள் வால்யூம் எக்ஸ்பிரஸ் மெபிலின். ரெண்டுமே வாட்டர் ப்ரூஃப், பட் மெபிலின் வந்து நான் இப்போது ட்ரை பண்ண போகிறேன். நான் ரொம்ப மைல்ட் ஸ்ட்ரோக்ஸ் தான் கொடுக்குறேன், ரொம்ப ஜாஸ்தியாக நான் மஸ்காரா போடலை. நம்ம வந்து சிம்பிள் லுக் தான் இப்போ ட்ரை பண்ணுறோம். மைல்ட் ஸ்ட்ரோக்ஸில் மஸ்காரா போட்டாச்சு. ஐலைனர் போட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக காமிக்கும். ஸோ நான் வந்து ஐலைனர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் நான் ஐலைனர் போடுவேன். ரெகுலர் யூஸ்க்கு நோ ஐலைனர். ஆனால் இன்னொரு மேஜிக் வந்து நம்மளுடைய ஐப்ரோ. இந்த கோவிட் டைமில், இந்த பேண்டமிக்கில், பியூட்டி பார்லரே இல்லாத காலத்தில் ஐப்ரோ மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஐ வுட் சஜஸ்ட், மிஸ் கிளாரோடைய ஐப்ரோ கேக். இதில் வந்து 4 டோன்ஸ் இருக்கும். நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடியது இந்த டோன். ரொம்ப தின்னாக இருக்குது, ஐப்ரோவே தெரியல அப்படின்னா தே கேன் கோ வித் பிளாக். இது வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்மட்ஜிங் எஃபெக்ட்டுக்கு தான். ஒரு ஐப்ரோ பண்ண உடனே எப்படி அந்த முகமுடைய ஃபீச்சர்ஸ்
எவ்வளோ அழகாக எலிவேட் ஆகுதுன்னு பாருங்க. அகெயின் நான் நிறைய போட மாட்டேன், ஃப்ரண்ட்ல மட்டும்தான் ஃபில் பண்ணுவேன். ரொம்ப மைல்டு ஃபில்லிங் தான், நிறைய போட்டோன்னா அகெயின் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் மாதிரி ஆகிடும். எனக்கு இங்கே ஒரு கட் இருக்கும், அதனால் நான் அந்த கட்டை மறைக்கிறதுக்கு ஐ புட் லிட்டில் ஆன் த டாப் லெஃப்ட் சைடில் மட்டும், ஸோ அது வந்து கவர் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதான், மேக்கப் முடிஞ்சு போச்சு. கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா, லிப்ஸ்டிக், நீங்கள் எந்த பிராண்ட் லிப்ஸ்டிக் போட்டாலும் அதுக்கு முன்னாடி லிப் பாம் போடுறதுங்கிறது இஸ் அகெயின் குட் ஃபார் லிப்ஸ். அது வந்து நல்லா லிப்பை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ லைட்டாக லிப் பாம், வெறும் லிப் பாம் போட்டே நம்ம வந்து ஆஃபீஸ் போயிடலாம். பட் ஸ்டில் நான் லிப்ஸ்டிக் போடணும், லைட்டாக என் மூஞ்சில் லிப்ஸ்டிக் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மெபலினில் தெர் இஸ் சம்திங் கால் டச் ஆஃப் ஸ்பைஸ், 660 நம்பர், அது ரொம்ப நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ ஐ வில் ஆட் லிட்டில் அகெயின், ரொம்ப மைல்டாக தான் போடுறேன். தட்ஸ் இட், அழகாக ஒரு பொட்டு வச்சோன்னா சிம்பிளாக எலிகண்ட்டாக வந்து ரெடி ஆயாச்சு. பட் இதுலேயே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டேன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். நீலிமா, என்ன நீலிமா, வெறும் காஜல் லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப்புங்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஐ கேன் கிவ் யூ தோஸ் ஆட்ஆன்ஸ். அந்த ஆட்ஆனில் முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து ஃபரெவர் 52 பட்டர் பிளஷ். பட் இதை வந்து நான் இப்போது என்னுடைய ஐ ஷேடோவாக யூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபிங்கர் ஸ்ட்ரோக் தான் எடுக்கிறேன். இது ப்ரௌன் அண்ட் பிங்க், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு அழகான கலர் கிடைக்கும். ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சமாக மேக்கப் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். தெரியணும் அப்படின்னா யூ கேன் டூ திஸ். நான் ஓவராலாகவே ஒரே ஷேட் தான் போடுறேன், டீக்கு தனியாக மேலே தனியாக அந்த மாதிரி நான் போகலை. ஐம் கோயிங் வித் அ சிங்கிள் டோன். மேக்கப் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கும்பொழுது யூ கேன் ஆட் லிட்டில் ஐ ஷேடோ அண்ட் ஐலைனர். ஐம் டேக்கிங் லாக்மி ஐலைனர். ரொம்ப தின் லைன் தான் கொடுக்க போகிறேன், ரொம்ப ப்ராடாக கொடுக்கல. ஐலைனர், கொஞ்சமாக ஐ ஷேடோ அண்ட் ஃபைனலி I would like to add some blush. Blush on add பண்ணோம்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பர் மேக்கப் போட்டு ஃபினிஷ் கிடச்சிரும். நான் வந்து மேக்கில் இருக்கிற டெசர்ட் ரோஸ் அப்படிங்கிற ப்ளஷ் வந்து ட்ரை பண்ணுறேன். இது என்ன ஆகும்னா, அந்த சிரிக்கும் போது அப்படியே பா என்ன ஒரு பிங்க் இல்லை அப்படிங்கிற ஒரு லுக் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் லுக். இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்காக. ஐ ஹோப் யூ ஆல் லைக் த வீடியோ. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலை, என்னோடய செகண்ட் லுக்குக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 6 ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் வி ஆர் ரெடி டு கோ.